ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த துறையிலேருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேம்பாட்டு துறையிலேருந்து கிளர்க் வேலை வாய்ப்பு. கிளர்க் மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் நிறையா வேலை வாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணாலே போதுமானது, உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இது டெம்பரவரி கிடையவே கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா, கிளர்க்கு மட்டும் இல்லாமல் 6 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 6 types of jobs. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 19,900 முதல் உங்களுக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்கதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஆன்லைனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 17 ஏப்ரல் 2023 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டெலிகிராம் குரூப், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே என்ன நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், மதர் நேம், நேஷ்னாலிட்டி, உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அதுக்கடுத்தது உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த ஜெண்டர், உங்களுடைய பாலினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க இந்த காலத்தை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது, மற்றவங்க இதை ஃபில் பண்ணணும்னு தேவை கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கீழே இந்த இடத்துல உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, பர்மனண்ட் அட்ரஸ், சிட்டி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மேலே இருக்கிறது கரண்ட் அட்ரஸ், கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ். பர்மனண்ட் அட்ரஸும் அது ஒன்று தானா, இந்த இடத்துல அஸ் சேமஸ்ன்னு கரண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிக் மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அங்கே மேலே என்ன கொடுத்தீங்களோ அதையே கீழே மென்ஷன் ஆகிக்கும். கீழே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோ தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அது 100 KB இருக்கணும். ரைட் சைடில் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நீங்கள் ஜேபிக் இமேஜை 100 KB இருக்கிறத வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கீழே இந்த இடத்துல உங்களுடைய கேப்சா, இங்கே கொடுத்துருக்க கேப்சா கொடுத்துட்டு இந்த இடத்துல மறக்காமல் ஹியர் பைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் பண்ணி முடிச்சுட்டு கீழே சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சோடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதை முடிச்சோடனே மறுபடியும் அதே நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜுக்கு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கனாலே போதுமானது. உள்ளே போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அது ஆல்ரெடி க்ரியேட் ஆகி உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு இமெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட், மந்த், இயர்னு கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அப்ளை பண்ணிவிட்டு, நாளைமேல் நீங்கள் அதுக்கான எல்லா எந்த டீட்டெயில்ஸ் வந்தாலும் சரி இந்த லாகினை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். இது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35,400 முதல் 112,400 ரூபா. அதுக்கடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே சம்பளம் தான், 35,400 முதல் 112,400 ரூபா. உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது உங்களுக்கு டிராஃப்ட் மேன் கிரேட் 3, இதுக்கு பார்த்திங்கன்னா 25,500 முதல் 81,100 ரூபாய் இதுக்கான சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. நாலாவது அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கும் பார்த்திங்கன்னா 25,500 முதல் 81,100 ரூபாய்.
அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ டைப்பிஸ்ட், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 to 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் க்ரிட்டீரியா எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது முடிச்சோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிட்டாங்க. எந்த ஒரு இன்டர்வியூலாம் கிடையாது இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ரெண்டே ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ மற்றும் லோவர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, இது இரண்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. டைப்பிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மிச்சம் இருக்க நாலு வேலை வாய்ப்புக்கும் வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது, இந்த வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி ஜூனியர் இன்ஜினியர் சிவில், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி டிகிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இது பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க, கூடவே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சிஏ ICWA கம்பெனி செக்ரட்டரி இதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை, ஜஸ்ட் இது படிச்சிருந்தாலே நீங்கள் போடுவாங்க. அதுக்கு அடுத்தது டிராஃப்ட்மேன் கிரேட் 3, இதுக்கு நீங்கள் ஐடி படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ டிராஃப்ட்மேன்ஷிப் சிவிலில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த வேலை வாய்ப்புக்கு எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க், இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 12th படிச்சிருந்தால் போதுமானது, டைப்பிங் ஸ்பீட் 35 words per minute இன் இங்கிலீஷில் இருந்தால் உங்களுக்கு ஓகே ஆனது, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி 18/3 பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17/4/2023 தான், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கிளியராக படிச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கோம், நம்ம வெப்சைட்டில் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போனாலே அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தென் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். கொடுத்துட்டு நாளைமேல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தாலும் சரி ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்தாலும் சரி எல்லாமே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான். இதுக்கான முழு டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.